ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கப் போறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் டூல நமக்கு பேப்பர் டென் அதாவது பேப்பர் டென்ல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் பாக்க போறோம் ஓகே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஃபுளோ ஷா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஓகே சோ அந்த ப்ராப்ளம் பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபார்மெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இந்த ஃபார்மெட் எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா போதும் இதை பொறுத்த மட்டும் இல்ல சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க அதாவது எல்லா கரண்ட் அசெட்ஸ் ரெண்டு வருஷம் பா ஓப்பனிங் இயரையும் கரண்ட் அதாவது சாரி ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டு இருக்கு இல்லையா ரெண்டே நம்ம லாஸ்ட் இயர் கரண்ட் ரெண்டே கம்பேர் பண்ணி அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகும் போட போறோம் ஓகே இந்த ஃபார்மட் நான் இன்னைக்கு டெலகிராம்ல நான் சென்ட் பண்ணிடுறேன் ஓகேவா இதை பாத்துக்கோங்க அடுத்து இன்னொரு ஃபார்மட் நமக்கு தேவை இந்த ஃபார்மட் முடிஞ்சுனா நமக்கு இந்த ஒரு ஃபார்மட் தேவை இது என்னன்னா அட்ஜஸ்ட் அட்ஜெஸ்டட் ப்ராட் அண்ட் லாஸை போகணும் அதாவது நமக்கு நார்மலாக சம்பளப்படுத்தப்பாங்களே அந்த ப்ராஃபிட் நம்ம கிரெடிட்ல போட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் வந்து பண்ணுவோம் ஓகேவா இந்த ஃபார்மட் தெரியணும் ஸோ இந்த ஃபார்மேட்டும் நான் சென்ட் பண்ணிடுறேன் ஓகே ஃபார்மேட் தெரிஞ்சா போதும் இந்த ஃபார்மேட் நான் சென்ட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃபார்மேட் தேவையா ப்ரோ எஸ் தேவை அதாவது சோர்சஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ரெண்டு விதமா கேட்டகரிஸ்ல வந்து இருக்கும் ஓகேவா சோ இந்த ஃபார்மட் தெரிஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளவு பெரிய சம்ஸ் ஆனா நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் ஓகே ஃபார்மட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்மட் அதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வந்து தேவைப்பா சம் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ட்ரீட்மென்ட் ஃபார் சம் அட்ஜஸ்ட்மென்ட் டெப்ரிசியேஷன் இருந்துச்சுனா அதை என்ன பண்ணுவோம் இந்த ஒரு கேட்டகரி

லயபிலிட்டி இது எல்லாமே கொடுத்துறாங்கப்பா இப்போ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மு கொடுத்தாங்க நீங்க முத முதல்ல என்ன விஷயம் பண்ண தெரியுமா எடுத்த உடனே முத ஒரு விஷயம் பண்ண வேண்டும் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் பா இந்த ஒரு ஃபார்மட் நான் என்ன சொன்னேன் ஒர்க்கிங் கேபிட்டல் சீக்வல்ட்டு யாப வச்சுக்கோங்க ஒர்க்கிங்னா டபிள்யூசி ஒர்க்கிங் கேபிட்டல் சீக்வல்ட்டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி பா ஓகே அப்போ எனக்கு கரண்ட் அசெட் என்னங்கிற தேவை அதாவது போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் நார்மலா சொல்லிக்கலாமா இந்த இருக்குது கரண்ட் அசெட்ஸ் இது ஓப்பனிங் இது க்ளோசிங் எல்லா வேல்யூவையும் அப்படியே எழுதிக்கணும்ப்பா எல்லா வேல்யூவையும் அப்படியே எழுதிக்கணும் சோ டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் எனக்கு இந்த இருக்குது இது என்னது டோட்டல் கரண்ட் அசெட் ஆம்பா ஓகே அடுத்து வந்து நமக்கு என்ன தேவை கரண்ட் லையபிலிட்டி தேவை கரண்ட் லையபிலிட்டி நாங்க வந்து செக் பண்ணி பாக்குறேன் பேய்ட் அப் கேபிட்டலாம் நம்ம நார்மலா வந்து எடுக்க மாட்டோம் என்னென்ன கரண்ட் லைபிலிட்டி எடுப்போம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மட் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும்பா ஓகே சோ கரண்ட் லைபிலிட்டியை பொறுத்த மட்டும் என்ன நடக்கிறோம்னா பில்ஸ் பேபிள் சண்டர் கிரெடிட் அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பேங்க் கோடிங் இந்த மாதிரி தான் எடுக்கிறோம் ஓகே ஸோ நம்ம இங்கே இது வந்து என்ன எடுக்கலாம் பில்ஸ் பேபிள் பேங்க் ஓடி சண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மூணையும் நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டோமா எடுத்துட்டோமா இந்த மூணுக்கான டோட்டல் இந்த இருக்குது ஓகே அதாவது கரண்ட் லயபிலிட்டி இப்போ எனக்கு என்ன தேவை ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை நான் ஹெட்டிங் மேலே போட்டுட்டேன் சேஞ்சஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ஸோ இதில் என்ன தேவை ஒர்க்கிங் கேபிட்டல் சிக்கோல்ட்டு கரண்ட் அசர்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் இந்த ஓராயிரத்தி முப்பது இது கரண்ட் லயபிலிட்டி ரெண்டையும் பண்ண எனக்கு என்ன வரும் ஒர்க்கிங் கேபிட்டல் வரும்பா அதாவது நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நெட்ஒர்கிங் கேபிட்டல் இயருக்கும் போட்டாச்சு அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பா அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா

முடிஞ்சிருக்கா இதுக்கப்புறம் நம்ம சம்மள என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா டேரக்டா ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் இதுக்கு அடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம டெப்ரிசியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும் சம்மளம் வந்து எடுத்து டெப்ரிசியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் எல்லா விஷயம் ரீட் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா இல்ல ப்ராபர்ட்டிக்கும் மிஷினரிக்கு கொடுத்துருக்காங்க இந்த மிஷினரிக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்கப்பா ஓகே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்னெல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் வேற என்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பளம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஃபிக்ச் அசெட் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓப்பனிங் க்ளோசிங் நான் போட்டுக்கிறேன் ஓப்பனிங் இருந்தால் டெப்டில் போடணும் க்ளோசிங்க தான் கிரெடிட்டில் போடணும் ஓகே இந்த பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூறு ஓப்பனிங் க்ளோசிங்கிறது ஒன்று நாற்பத்தி நாலு இரநூத்தம்பது அதே நான் போட்டுட்டேன் ப்ராப்பர்ட்டிக்கு வேறு எதுவும் சம்பந்தப்பட்டது எதுவும் இருக்கா இந்த இருக்குது டெப்ரிசியேஷன் ஆன் ப்ராப்பர்ட்டி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க போடுவேன் டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் பண்ணி டெபிட் சைடு வந்தா எனக்கு பர்ச்சேஸ் கிரெடிட் சைடு வந்தா சேலு ரெண்டே ஆட் பண்றேன் வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சு அப்புறம் நான் என்ன போய் டிஃபரன்ஸ் பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா அது அப்படி பேலன்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிச்சிருக்கோம் அப்போ ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு நீங்க புக்ல கொடுத்துருக்க மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை இப்ப நான் சொன்ன மாதிரி கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் தப்பு இல்ல ஓகேவா அடுத்து அடுத்து என்ன தேவை மெஷினரிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்பா மெஷினரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவை ஓகேவா சோ அந்த மெஷினரி பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க மெஷினரி அக்கவுண்ட் அதாவது ஓப்பனிங் க்ளோசிங் அப்பா ஓபனிங் க்ளோசிங் ஒரு லட்சத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இது க்ளோசிங் ஓகே இது க்ளோசிங் முடிஞ்சிச்சா நார்மலாக வந்து அடுத்து சம்பளம் வருது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் எஸ் சம்பளம் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சச் அசட்ஸ் பர்ச்சேஸ் இருவார் சச் அசஸ் பர்ச்சேஸ் இருவார் இது ஸ்டாக்கு நமக்கு இதுக்கு தேவையில்ல மெஷினரி பதினெட்டாயிரத்தி முந்நூத்தி அறுபது ஓகே அப்போ மெஷினரியோட பர்ச்சேஸ் சாம்பா இது பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி போட்டாச்சா போட்டிருப்போம் அது போட்டிருப்போம் அதோட முடிஞ்சிச்சா அடுத்து இன் அடிஷ்னல் பிளான்ட் அட் காஸ்ட் ஆஃப் ருபீஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வாஸ் பர்ச்சேஸ் டூரிங் த இயர்

எஸ் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெபிரிஷியேஷன் ஆன் மெஷினரி டெப்ரிசியேஷன் ஆன் ப்ராபர்ட்டிக்கு போட்டேன் ஆன் மெஷினரிக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி இருபது வருவது அதான் பொறுத்து மட்டும் நம்ம கிரெடிட்ல போடுவோம் பை டெப்ரிசியன் அக்கௌண்ட் பத்தாயிரத்தி இருந்துருவது இதுக்கான ஃபார்மெட் இதுதான் டெபிட் இதுதான் கிரெடிட் எப்படி ப்ரோ நீங்க போடுறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ப்ரோ அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஒழப்பாதுப்பா ஓகே என்னன்னா சிம்பிளான ஒரு விஷயங்கள் நீங்க அந்த ஃபார்மெட் மட்டும் நமக்கு தெரியணும் ஃபார்மட் மட்டும் நமக்கு தெரியணும் ஓகேவா அந்த இப்போ பாத்தீங்களா இப்போ பிக்சட் அசட்னா ஓப்பனிங் தான் போட்டிருக்கேன் க்ளோசிங் கிட்ட போட்டிருப்பேன் ஓகே ஸோ அந்த ஃபார்மெட் நீங்கள் பாத்தீங்கன்னா போதும் ஓகேவா ஸோ அந்த ஃபார்மெட் தான் நான் நீங்கள் சென்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டேன் ஓகே இது முடிஞ்சிருச்சா இதுக்கு டெப்ரிசேஷன் எல்லாம் போட்டேன் இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஆன் ப்ராப்பர்ட்டி நாலாயிரத்தி இரநூத்தம்பதியோ டெப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி பத்தாயிரத்து இரநூத்தருவதியோ நோட் பண்ணிட்டு இவங்க போட்டிருக்க மாதிரி ஒரே வேலையாக போட்டு வச்சுக்கணும்ப்பா ஒரே தான் போட்டு வச்சுக்கணும் அப்போ நமக்கு இப்போ வரைக்கும் நம்ம எது ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோமா நல்லா பாருங்க இது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அவங்க இங்க இங்கே சொன்ன விஷயத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் நடந்து வேற ஒன்னும் பெருசாலாம் எல்லாம் மாற்றங்கள் வந்து எதுவுமே இல்லப்பா நீங்க சொன்ன விஷயத்தான் இங்கே பண்ணிருக்கேன் அப்ப இது வரைக்கும் நம்ம போட்டோமா நான் அடுத்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்மில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்ப்பா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி அட்ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அவுட் ஓகேவா அந்த அட்ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அதுக்கும் ஒரு ஃபார்மட் இருக்கு அட்ஜஸ்டன் பீண்டல் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கு ஓகே சோ அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த ஃபார்மட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்வர்ட் நான் சென்ட் பண்ணிடுறேன் ஓகே சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பி சொல்லி பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் இந்த இருக்கு ஓப்பனிங் தான் நான் நார்மலாக எங்கே போடுவோம் கிரெடிட்ல பி என்ல் பொறுத்த மட்டும் இல்லை கிரெடிட்டில் போட்டிருப்போம் முப்பத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி போட்டுருக்கோமா அப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் இந்த இருக்கு நாற்பத்தொராயிரத்தி இரநூத்தி இருபது க்ளோசிங் ஓகே ஸோ போட போட டிக் பண்ணிருங்கப்பா போட போட டிக் பண்ணிருங்க அடுத்து நான் எதுவும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் எஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் டெப்ரிசியேஷன் நாலாயிரத்தி இரநூத்தொம்பது பத்து ரெண்டு ஆட் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு பதினஞ்சாயிரத்தி பத்து வந்துச்சு அந்த டெப்ரிசியேஷன் போட்டு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சா வேற எதுவும் இருக்கா சம்ல வேற எதுவும் டிவிடென்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கானா சொல்லி பார்க்கணும் கொடுத்துருந்தானா நம்ம டக்குன்னு கண்ணை முடிட்டு அந்த விஷயத்தை எடுத்துடணும் டூரிங் த இயர் ரெண்டாட் அப்படின்னு சொல்லி போட்டு டிவிடென்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது சம்ல வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது ஓகேவா அப்போ எவ்வளோ இருபத்தி ஆறாயிரம் இருக்கு இருபத்தாயிரத்தை நான் போட்டுக்கிறேன் அடுத்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் வந்து நம்ம ரிசர்வ் இதெல்லாம் எடுப்போம் ஓகே எது எது எக்ஸ்பென்சஸ் எது இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்கணும் ரிசர்வ் இருக்கு ரிசர்வ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரெண்டு இயரிங் கம்பேர் பண்ணி டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் எடுத்துருக்கோம் பத்தாயிரங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்கோம் பத்தாயிரங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்கோம் சம்ல வேற எந்த விஷயத்தையும் நம்ம டெபிட்ல எடுக்கப்படாது முடியாது இது இதுல டெப்ரிசியேஷன் எடுத்துட்டேன் இது ஃபுல்லா கரண்ட் அசட் இது ரிசர்வ் எடுத்துட்டேன் பி என்ல எடுத்துட்டேன் இது ஃபுல்லா கரண்ட் லைபிலிட்டி இங்க ஆனா நான் ஒரு விஷயம் எடுக்காம இருக்கேன் என்னது அது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அது ஏன் நான் எடுக்கலனா நல்லா பாருங்க சம்ல ஒரு விஷயம் கொடுத்திருக்கான் இன்கம் டாக்ஸ் அடிஷனலா ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்கான் அப்ப நார்மலா வந்து நம்ம இதுக்கு ஒரு அக்கௌண்ட் தனியா பிரிப்பேர் பண்ணணும் என்ன பண்ணணும்

இந்த இது எப்படி போட்டிருக்கோம்னா இன்கம் டேக்ஸ் டூரிங் தி இயர் அமௌண்டிங் டு இருபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது அதை டூ கேஷ் ஆர் டேக்ஸ் பேட்னு போடணும் பாத்தீங்களா போட்டிருக்கோமா இந்த ஃபார்மேட்டே இந்த ஃபார்மேட்டே நல்லா பக்கத்தில் வச்சு பாருங்க ரெண்டுமே சேம் ஆயிடுச்சா பேலன்ஸ் என்ன பண்றோம் பை அட்ஜஸ்டட் பி அண்ட் எல் அப்ப ரெண்டே நான் இங்கிட்ட ஆட் பண்ணிங்க மைனஸ் பண்ணி எனக்கு ஒரு ஹேண்ட் வேல்யூ வரும் அது என்னதுன்னா பை அட்ஜஸ்டட் பி அண்ட் எல் அக்கௌண்ட் எவ்வளவுனா முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ஓகே இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுவேன் டேரக்டா டேரக்டா பை டூ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபதுப்பா ஓகே போட்டனா இந்த வழி நான் போட்டனா ஓகே சோ முடிஞ்சிருச்சா இதோட முடிஞ்சிருச்சா அடுத்து செக் பண்ணி பார்க்கணும் வேற எதுவும் விஷயங்கள் இருக்கா இல்லவே இல்ல என்ன போட்டேன் டெப்ரிசியேஷன் போட்டேன்

அடுத்து ஃபண்டு ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு இதுக்கு தான் மேக்ஸிமம் மார்க் மெஜாரிட்டி மார்க் கொடுப்பாங்க லாஸ்டா பிரிப்பர் பண்றது ஃபண்டு ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபண்டு ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்து பாத்தீங்களா இந்த ஃபார்மட் இதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சம்ல எதுவும் பர்ச்சேஸ் இருக்கா சேல்ஸ் இருக்கா அப்படி எது இருந்துச்சுன்னா நீ அதை வந்து மென்ஷன் பண்ணு சொல்லுவாங்க ஓகே அப்ப அந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஃபார்மெட் அந்த ஃபார்மெட் நான் இன்னைக்கு அனுப்பிடுறேன் நீங்க அதை பாத்துக்கோங்க ஓகேவா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா

அந்த பர்ச்சேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மல் அந்த சம்ல பாருங்க மெஷினரி பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபது இது டெப்ரிசியேஷன் அதுக்கு மேல இன் அடிஷனல் பிளான்ட் அட்டே காஸ்ட் ஆஃப் ருபீஸ் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வாஸ் பர்ச்சேஸ் இருக்கு அந்த பர்ச்சேஸ் தான் எடுக்கணும் தவிர நார்மலா மேலே போட்ட பர்ச்சேஸ் வந்து எடுத்துக்க மாட்டோம் இந்த பர்ச்சேஸ் ஒரு பர்ச்சேஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம் ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லிதான் மென்ஷன் பண்ணிப்போம் அந்த வேலையை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஓகேவா அடுத்து

இந்த தான் எடுத்து எழுதணும் இந்த தான் எடுத்து எழுதணும் இன்கம் டாக்ஸ் பெய்டு இல்லாட்டி நார்மலா டாக்ஸ் பேடு அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சிருச்சா வேற எது சம்பளம் பாக்கி இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு விஷயம் கண்டுபிடிச்சோமா தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி முன்னூத்தி பத்து அந்த தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி முன்னூத்தி பத்து இங்க போட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு டோட்டல் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வந்துச்சுன்னா சம்மு உங்களுக்கு நார்மலா எயிட் மார்க்ஸ் கண் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எடுத்த உடனே கரண்ட் அசட்டையும் கரண்ட் மைனஸ் பண்ணிட்டு கூடுதா குறைதான்னு பாருங்க டெப்ரிசியன் ஒர்க் அவுட் பண்ணுங்க இதுதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி டோட்டல் எத்துக்கு டேரெக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க இதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த இது வாங்க ஓகே ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனுக்கு அந்த பார்மெட் எல்லாமே பாத்துக்கோங்க இந்த சம் உங்களுக்கு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னா நான் இன்னைக்கு டெலகிராம்ல ஓவரால் ஃபார்மட்டையும் உங்களுக்கு நான் குரூப்ல அனுப்பிடுறேன் ஓகே அதை ஃபுல்லாக நீங்க நோட் பண்ணிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் அன் ஓகே இட்ஸ் அன் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிந்தளவுக்கு உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இன்னை இன்னைக்கு பொறுத்த மட்டும் இது ரொம்ப தேவையான ஒரு வீடியோ இருக்கு நான் ஃபார்மட் ஷேர் பண்ணிடுறேன் ஓகே அதையும் ஷேர் பண்ணுங்க குரூப்ல எல்லாம் ஆட் பண்ணிட்டுருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்